வணக்கம் நான் பிரீதா மணிகண்டன் ஏற்கனவே நம்ம வந்து போன பதிவுல வந்து நாட்டு மாடு சாணம் கோமியம் வெச்சு எப்படி பல பொருட்கள் பண்றதுன்னு தயாரிக்கிறதுன்னு பார்த்திருந்தோம் இப்போ இந்த பதிவுல வந்து முக்கியமா நம்ம வந்து இயற்கை உரங்கள் எப்படி தயாரிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏனா நாட்டு மாடோட சாணமும் கோமியமும் எப்பவுமே இயற்கை உரங்கள் தயாரிக்கிறதுக்கு தான் ரொம்ப பிரதானமா உபயோகப்படுத்தப்படுது இப்போ ஒரு ஆர்கானிக்கான ஒரு வெஜிடபிளோ ஃப்ரூட்ஸோ எது நமக்கு தேவையானாலும் இயற்கை உரம் பயன்படுத்தணும் அதுக்கு வந்து முக்கியமானது சாணமும் கோமூத்திரமும் அதுல நம்ம வந்து பஞ்சகவ்யம் அமிர்தகரசல் ஜீவாமிர்தம் இந்த மாதிரி நிறைய இயற்கை உரங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்குலாம் இப்போ இந்த இயற்கை உரங்கள் பயன்படுத்தறதுல என்ன பலன் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான செலவு இந்த யூரியாலாம் போடுறபோது வர பின் விளைவுகள் எதுமே இல்லாம ரொம்ப கம்மியான செலவுல இயற்கையா நம்ம பண்ணும்போது அந்த காய்கறிகளோட டேஸ்டும் இம்ப்ரூவ் ஆகிறது அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது அதோட இல்லாம அத சாப்பிடுறவங்களுக்கும் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ பல பெனிஃபிட்ஸ் இருக்குதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுனால நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கை உரங்களை பயன்படுத்துறத அதிகப்படுத்திக்கணும் இப்போ செலவுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செடி மாடி தோட்டம் வச்சிருக்கவங்கன்னா ஒரு செடிக்கு ₹1 அளவுல கூட அவங்களுக்கு வந்து இந்த இயற்கை உரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இத யூஸ் பண்ணி அவங்க நல்ல ஈல்ட் பார்க்க முடியுது இந்த ஒரு உரங்களை போட்டு ஒரு 15 நாள்ல எனக்கு நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்கன்னா செடி எல்லாம் பாலிஷ் போட்ட மாதிரி ஆயிடுது பூவே வைக்காம இருந்து பூ வெச்சிடுச்சு காய் எல்லாம் வந்து உதிர்ந்துடும் இப்போ வந்து காய் நல்லா நிக்குது அப்படிங்கற மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்தணும் அத வந்து எப்படி தயார் பண்ணனும் அப்படிங்கறதை நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ பிரதானமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இயற்கை விளைபொருட்கள் அப்படினு சொல்லும்போதே வந்து பஞ்சகவ்யத்தை தான் முக்கியமா சொல்வாங்க பஞ்சகவ்யம் வந்து நம்மாழ்வார் ஐயா வந்து கொடுமுனி நடராஜன் அவர்கள் கிட்ட இருந்து கத்துட்டு நிறைய பேருக்கு இத வந்து சொல்லி கொடுத்திருக்காரு அதுல என்னன்னா பஞ்சகவ்யம் 5 கவ்யங்கள் பசுவுல இருந்து கிடைக்கக்கூடிய 5 கவ்யம் முதல்ல வந்து சாணம் கோமூத்திரம் பால் தயிர் நெய் இதுதான் 5 கவ்யங்கள் இந்த பஞ்சகவ்யங்களை வச்சு நம்ம எப்படி பஞ்சகவ்யா தயார் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் அத வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக அதுல நம்ம நாட்டு சக்கரை இளநீ இந்த மாதிரி வாழைப்பழம் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம சேர்த்துட்டு வரோம் இப்போ நாளடைவுல அது வந்து இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் தருது சோ பஞ்சகவ்யம் தவிர இப்போ பஞ்சகவ்யம்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு 6 மாசம் அது வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் தருது பட் அதோட இன்னும் நல்ல ஃபெர்டிலைசர்னு பாத்தீங்கன்னா அமிர்தகரசல் வந்து எவ்வளவு ஒரு மோசமான நிலமா இருந்தாலும் அத வந்து நல்ல விளைநிலமா ஆக்கக்கூடிய தன்மை உடையது ஏனா இப்போ நான் வந்து வானகம் போயிருந்தேன் கரூர்ல அந்த இடம் பாத்தீங்கன்னா வெறும் வறண்ட பூமியா இருந்தது அந்த பூமியை வந்து இப்போ செழிப்பாக்கினதே அவங்க வந்து ஃபுல்லா சாணம் கோமூத்திரம் வெச்சுதான் அதுல இந்த அமிர்தகரசல் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான செலவுல ஒரு விவசாயி வெறும் சாணம் கோமூத்திரம் நாட்டு சக்கரை இது ஒரு வெல்லமோ இத மட்டுமே வெச்சு ஒரு ஒண்ணுமே ஆகாத பிரயோஜனமே படாத பூமியை கூட ஒரு செழிப்பான பூமியா ஆக்கக்கூடிய தன்மை உடையது அந்த அமிர்தகரசலும் ஜீவாமிர்தமும் சோ இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் எப்படி பயன்படுத்தணும்ங்கறத பார்க்கிறதுனால இந்த பஞ்சகவ்யத்துல இருக்கிற 5 கவ்யங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்னு சாணம் நாட்டு மாடோட சாணம் சாணம் பார்த்தாலே தெரியும் இப்படி கெட்டியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான சாணம் இருக்கு அதுக்கு அப்புறம் நாட்டு பசுவோட கோமூத்திரம் அதுக்கு அப்புறம் பசுவோட பால் இது வந்து காய்ச்சின பாலா இருக்கணும்ங்கிறது இல்ல ஃப்ரெஷ்ஷான பால் எடுத்துக்கலாம் முந்தின நாள் எடுத்த பாலை தயிர் போட்டு வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் பசு நெய் இப்போ நம்ம நார்மலா நெய் காய்ச்சறப்போ பாத்தீங்கன்னா கீழ அந்த கசட எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பஞ்சகவ்யம் பண்றதுக்கு அடிஷனலா நாட்டு சக்கரை இளநீர் இது மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம் இத வந்து என்ன அளவுல எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ அளவு முறைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ சாணம் அதுக்கு 5 கிலோ கோமூத்திரம் தேவைப்படுது அதுல வந்து பாதி அளவு ஒரு 2.5 கிலோ இல்ல 2 லிட்டர் பால் 2 லிட்டர் தயிர் அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் வந்து நெய் எடுத்துக்கலாம் நெய் இன்னும் கொஞ்சம் கம்மியான அளவு கூட எடுத்துக்கலாம் 250 மில்லி அளவு நெய் எடுத்துட்டா கூட போதும் இதுக்கு செய்முறை கரெக்ட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல அந்த சாணத்தையும் நெய்யையும் பிசைஞ்சு வச்சிரணும் சில பேர் என்ன சொல்றாங்க ஒரு 2 நாள் 3 நாளே பிசைஞ்சு வச்சிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க சோ சாணத்தையும் நெய்யையும் நல்லா எடுத்து பிசைஞ்சு வச்சிரோம் இந்த பாத்திரத்துல நம்ம எடுத்து இப்போ பிசைஞ்சு வைக்கிறோம் நல்லா பிசைஞ்சிடுறோம் அந்த பிசையும் போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாட்டு மாடு சாணம்ங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு மனம் ஏற்படும் அது வந்து இந்த சாணம் வந்து எப்படி உதவுதுன்னா சாணம் எப்பவுமே வந்து நிலத்துல வந்து நீரை தக்க வச்சுக்க கூடிய தன்மை எப்பவுமே உண்டு. அப்போ நம்ம வந்து இந்த சாணத்தை உரமா போட்டு இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த நீரை தக்க வச்சுக்கிறதுனால நீர் பற்றாக்குறையை நிறைய நம்ம தவிர்க்க முடியும். ஏன்னா இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா தண்ணி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பட் இந்த நாட்டு மாடு சாணம் யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி தக்க வச்சுக்கிற தன்மை இருக்கிறதுனால அந்த வாட்டர் ப்ராப்ளம்ங்கிற பெரிய இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணிடலாம். யூரியா போடும்போது அதுக்கு நிறைய நீர் தேவைப்படுறதுனால தான் விவசாயிகள் நிறையா வந்து பிரச்சனை வருது, தண்ணி இல்லாத பிரச்சனை. ஸோ இந்த சாணத்தை நம்ம நெய்யோட ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுட்டோம். இதை ஒரு 2 நாள் ஊற வச்சா இன்னும் நல்லது. இப்போ நம்ம வந்து இமீடியட்டாக நம்ம இதை வந்து செய்கிறோம். அடுத்ததாக நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இதில் பச்சை பால் சேர்க்குறோம். இந்த பால் காய வச்சுருக்கணுங்கிறது இல்லை, பச்சை பால் சேர்த்தாலே போதுமானது. இது கெட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு தயிர், பாலுக்கு சம அளவு தயிர் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் சாணம், பால், தயிர், நெய் 4 சேர்த்துட்டோம். அடுத்தது இந்த கோமியத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். அது பண்ணுறோம். இது மாதிரி 5 கிலோ சாணம்னா 5 லிட்டர் கோமூத்திரம் தேவைப்படும். அதில் பாதி பால், பாதி தயிர், அந்த தயிரில் பாதி நெய் போதும். ஸோ இதில் நம்ம வந்து கோமியம் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போடுறது இதுதான் பஞ்சகவ்யம். ஒரிஜினலாக சொல்லப்போனால் இந்த 5 கவ்யங்கள் மட்டும் போடுறது மட்டும்தான் பஞ்சகவ்யம். ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கணும்னா வாழைப்பழம் போட்டுக்கலாம், இளநீ போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், கருப்பட்டி போடலாம், இந்த கரும்பு ஜூஸோ இல்லை கரும்பு சக்கையோ, இன்னும் கொஞ்சம் திராட்சை பழம் போடுறவங்க இருக்காங்க. ஸோ என்ன வேணுமோ இதுக்கு மேலே நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இது 5 தான் பேசிக்கு. இது 5க்கு மேலே நம்ம கனிஞ்ச வாழைப்பழம், கனிஞ்ச பப்பாளி பழம், அந்த மாதிரி பழங்களோ எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம். மருத்துவ பயன்பாட்டுக்கு தான் இது உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க பஞ்சகவ்யம் அந்த காலத்தில். எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் தான் நம்மாழ்வார் ஐயா இது நம்மளை செடிக்கு கொடுக்கறதுக்காக சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தா நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதே வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்கும். அப்போது இதை நம்ம போட்டுட்டு அந்த செடிகள்லேருந்து விளைபொருட்களை சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் பஞ்சகவ்யம் தயாராகிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வெள்ளை துணி போட்டு கவர் பண்ணி மூடி வச்சிடணும். மூடி வைக்கிறதுனால அந்த ஈ மற்ற எந்த ஒரு கிருமிகளும் அதில் விழாமல் இருக்கும்னா, ஈயெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா அதில் முட்டை வச்சிடும். அதனால் அதை பாதுகாக்கிறதுக்காக வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுக்கிறோம். மூடி வச்சுட்டு தினம் காலையில் இப்படி ஒரு 21 தடவை, இப்படி ஒரு 21 தடவை, கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். மார்னிங் ஒரு 21 டைம்ஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், ஈவினிங் 21 டைம்ஸ் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இதை நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபார் 21 டேஸ். அந்த 21 நாள் நம்ம அதை ஸ்டிர் பண்ணும்போது அது நல்லா நொதிச்சு ஒரு அருமையான உரமாக தயாராகிடும். இதில் இப்போ என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 300 ml இந்த பஞ்சகவ்யத்தை ஊற்றினாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது செலவு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இது 1 லிட்டர் வாங்கின்னு போனால் 33 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாம். ஸோ ஒரு செடிக்கு 1 மக்குன்னு ஊற்றினா கூட அட்லீஸ்ட் ஒரு 35 பிளான்ஸுக்கு வந்து இது போதுமானதாக இருக்கும். அப்போது ஒரு 6 மாதம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையோ, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த பஞ்சகவ்யத்தை உரமாக மட்டுமே கொடுத்தாலே போதுமானது. ஏன்னா இதுலேயே எல்லா சத்துக்களும் இருக்குது. அதில் முக்கியமாக இதை பார்த்திங்கன்னா இதை நான் பாட்டில் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நைட்ரஜன் நிறையா ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் ஃபார்ம் ஆகிறதுனால பாட்டிலே பலூன் மாதிரி பல்ஜ் ஆகிடும். அதனால நாங்க வந்து யூசுவலா அந்த கேப் அடிக்கடி ஓபன் பண்ணி வைங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்ல ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டு வைப்போம் so that அந்த நைட்ரஜன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக அந்த அளவுக்கு நைட்ரஜன் கண்டென்ட் இதுல நிறைய இருக்கு NPK தேவைப்படுது சாயிலுக்குன்னு சொன்னாங்கனா இத போட்டாலே வந்து தேவையான எல்லா ஊட்டமும் அந்த செடிக்கு கிடைச்சிடுது சோ இத விட அருமையானது அப்படினு பாத்தீங்கன்னா அமிர்தகரசல் அந்த அமிர்தகரசல் எப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் சாணம் கோமூத்திரம் நாட்டு சக்கரை இது மூணு தாங்க ingredients இந்த மூணு ingredients நம்ம போட்டு அமிர்தகரசல் prepare பண்ணிட்டு அந்த அமிர்தகரசலை அது 1:10 ratio அந்த 1:10 ratioல நம்ம கலக்கி உடனே செடிகளுக்கு கொடுத்துடலாம் இதுல என்னன்னா அது வந்து freshness தான் important அமிர்தகரசல்ல இதுல எப்படி 21 நாள் அது நொதிக்கணும்னு நம்ம சொல்றோமோ அது வந்து prepare பண்ண 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம அத வந்து spray பண்ணிடணும் அது ஒரு 10 15 நாளைக்கு அதோட validity ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப அந்த சாணம் கோமூத்திரத்தை நம்ம கலக்கிட்டு அது வந்து 1:10 அப்படிங்கற ரேஷியோல நம்ம போட்டுட்டு ஒரு மக்கு விட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும் ஏன்னா அந்த சாணம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கதனால immediate results உங்களுக்கு கிடைக்கும் in fact இது பாத்தீங்கன்னா மேஜர்லி நர்சரியில கிடைக்காது மாடு வச்சிருக்கவங்க கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை செஞ்சு தருவாங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷா கொடுக்கிறதுனால கடைகள்ல போகாம நீங்க ஒரு வியாபாரி கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க செஞ்சு தருவாங்க செலவு ரொம்ப கம்மியா வெறும் சாணம் கோமூத்திரம் நாட்டு சக்கரை வெச்சே பண்றது இன்னொன்னு என்னன்னா ஜீவாமிர்தம் அதுவும் இந்த 1:10 ரேஷியோ தான் அது என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி சாணம் கோமூத்திரம் நாட்டு சக்கரையோட ஒரு சிறுதானியம் இருக்குல அந்த சிறுதானியமே முளக்கட்ட வெச்சு அத பொடி பண்ணி அதுல ஆட் பண்றது அந்த சிறுதானியத்தை ஆட் பண்ணிட்டு கூடவே ஒரு கைப்பிடி மண்ணு போடுவோம் அத போட்டுட்டு அதுவும் இதே மாதிரி 1:10 ரேஷியோல போடிங்கன்னா அதுவும் நல்ல பலனளிக்கும் இது என்னன்னா இந்த மூணுத்தையுமே வந்து நம்ம செடிகளுக்கு வேர்லயும் கொடுக்கலாம் பஞ்சகவ்யாவை நம்ம செடிகளலயே தெளிக்கலாம் தெளிக்கிறபோது நல்லா வடிகட்டிட்டு அந்த சாண துகள்கள்லாம் இல்லாம நீங்க ஸ்ப்ரேயர்ல போடணும் ஏன்னா அந்த ஸ்ப்ரேயர்ல போய் அது சிக்கிக்கும் இல்லனா நீங்க அத வந்து வேர்களலயும் கொடுக்கலாம் அதே மாதிரி அமிர்தகரசல் ஜீவாமிர்தம்லாம் நீங்க யூசுவலா ஒரு செடிக்கு ஒரு மக்கு தண்ணி ஊத்துவீங்க ரெண்டு மக்கு தண்ணி ஊத்துவீங்களோ எவ்வளவு மக்கு தண்ணி ஊத்துவீங்களோ அந்த தண்ணி வந்து இந்த டைலூஷனா இருக்கணும் இந்த பஞ்சகவ்யா டைலூஷனோ அமிர்தகரசல் டைலூஷனோ ஜீவாமிர்த டைலூஷனோ இது எப்படினா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஆரம்பத்துல இதுவரைக்கும் நீங்க உங்க நிலத்துக்கோ இல்ல உங்க தோட்டத்துக்கோ எதுமே ஊட்டம் கொடுத்தது இல்ல அப்படிங்கற சிச்சுவேஷன்ல முதல்ல ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 2 மாசம் கொடுத்துட்டீங்கன்னா மண்ணுக்கு தேவையான ஊட்டம் கிடைச்சிடும் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த frequency-ய கம்மி பண்ணிக்கலாம் மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொடுத்தா கூட போதுமா இருக்கும் அந்த மாதிரி இந்த இத குடுக்கும்போது இந்த தோட்டம் வெச்சிருக்கவங்களுக்கு நிஜமா ஆர்வம் ಜಾಸ್ತಿ ஆகும் ஏனா அது வந்து பூ விடுறது காய் வரது அந்த செடியோட freshness இதெல்லாம் பாக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ಜಾಸ್ತಿ ஆகும் இதுல நமக்கு ஆர்வம்ங்கறதை விட பூச்சிகளுக்கும் ஆர்வம் ಜಾಸ್ತಿ ஆகும் ஏனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான flowers வருது ஃப்ரெஷ்ஷான காய் விடுதுங்கறபோது கொஞ்சம் பூச்சிகளும் கூட வரும் அப்ப அந்த பூச்சி வரும்போது நம்ம என்ன பண்றோம் இந்த நாட்டு மாடு கோமியம் இருக்குல அதுல ஒரு அருமையான பூச்சி விரட்டி தயார் பண்ணலாம் அந்த கோமியத்தை நீங்க வந்து 1:10 கலந்து தெளிச்சாலே போதுமானது அதுவே ஒரு நல்ல பூச்சி விரட்டி தான் அத தவிர நமக்கு பூச்சி விரட்டி இன்னும் பெட்டரா வேணும் அப்படினா இந்த கோமூத்திரத்துல கொஞ்சம் கசப்பான இலைகள் வேப்பல மாதிரி கசப்பான இலைகள் அப்புறம் வாசனை தரக்கூடிய இலைகள் ஓமம் ஓமவல்லி துளசி இந்த மாதிரி வாசனை தரக்கூடிய இலைகள் கொஞ்சம் அப்புறம் பால் வடியக்கூடிய இலைகள் இந்த எருக்கை இலையெல்லாம் இருக்குல அந்த மாதிரி இலைகள் இதெல்லாம் போட்டு அந்த கோமூத்திரத்துல ஊற வெச்சணும் ஊற வெச்சிட்டு அதுவும் வந்து இந்த ஒரு 21 டேஸ் ஊறினதுக்கு அப்புறம் அந்த இலைகள் எல்லாம் வடிகட்டிட்டு அந்த சாறை மட்டும் எடுத்து 1:10ங்கற ரேஷியோல prepare பண்ணி செடிகளுக்கு தெளிச்சா பூச்சி தொல்லையில இருந்து நம்ம வந்து இத கிளியர் பண்ணிடலாம் சோ ஒரு தோட்டத்துக்கு தேவையான உரமா இருக்கட்டும் பூச்சி விரட்டியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இந்த சாணம் கோமூத்திரத்தை வெச்சு அழகா நம்ம வந்து மெயின்टेन பண்ணிக்கலாம் தோட்டம் இந்த செயற்கை உரங்கள் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த செயற்கை உரத்தோட பாதிப்பு என்னன்னா மண்ணுல அந்த யூரியா கண்டென்ட் ಜಾಸ್ತಿ ஆகும்போது அது தண்ணி நிறைய இழுக்குது தண்ணி நிறைய தேவைப்படுது மண்ணு இறுகிக்குது என்ன மண்புழு உயிரோட இருக்க முடியாது அந்த யூரியால அப்போ வந்து மண்ணு இறுகிக்கும்போது மண்ணுக்கு காத்தோட்டம் இல்லாம போகுது அதோட இல்லாம அந்த செயற்கை உரங்களை போட்டு ஒரு தானியங்கள் சாப்பிடும்போது அந்த கெமிக்கல்ஸ் நம்ம பாடியும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது ஃபார்மருக்கு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது இந்த உரம் வாங்குறதும் ஒரு செலவு இந்த உரத்தை போடுறதுனால மண்ணுல வந்து நுண்ணுயிர்கள் இல்ல மண்புழு இல்ல மண்ணு இறுகிக்கிறதும்போது தண்ணி செலவு அந்த மாதிரி பல தொந்தரவுகள் இருக்கு அப்படி இல்லாம ஒரு வியாபாரி வெறும் ஒரு நாட்டு மாடு வெச்சிருந்தாங்கனா அந்த சாணமே வந்து நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குறதனால உங்களுக்கு அந்த மண்ணோட வளம் நிறைய ಜಾಸ್ತಿ ஆகுது நைட்ரஜன் கண்டென்ட்லாம் நிறைய ಜಾಸ್ತಿ ஆகுது மண்புழு சில பேர் போடணும் மண்புழு உரம் போடணும்னுவாங்க தேவையே இல்ல சக்கரையை நம்ம வீட்ல வெச்சா தானா எப்படி எறும்பு வருதோ அதே மாதிரி இந்த நாட்டு மாடு சாணம் இருந்ததுனா தானா மண்புழுகள் உருவாகும் அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் கொட்டணும்ங்கிறது கிடையாது சோ இந்த சாணத்தால நிறைய மண்புழுக்கள் உருவாகிறதுனால அந்த நல்ல காத்தோட்டம் இருக்கு அப்புறம் சாணம் நிறைய தண்ணீரை தக்க வெச்சுக்கிற தன்மை இருக்கதனால உங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து ரொம்ப தேவைப்படாது. அளவா தண்ணீர் இருந்தால் போதுமானதா இருக்கும். விளைச்சலும் ஜாஸ்தியாக இருக்கும். நுண்ணுயிர்களோட வேலைப்பாட்டினால நல்ல விளைச்சல் இருக்கும். அதோட சுவையும் நல்லா இருக்கும். மிக குறைந்த செலவில் மண்ணுக்கு வளமும் மனிதருக்கு ஆரோக்கியமும் தரக்கூடியது இந்த நாட்டு மாடுகள்லேருந்து வரக்கூடிய இயற்கை உரங்கள். இதனால் மாடும் நாடும் வளமாக இருக்கும்.